உத்தமபாளையத்திலிருந்து பாரிக் என்பவர் கேட்கிறார், பெண்கள் வீட்டில் தனியாக தொழும்போது இக்காமத் கூற வேண்டுமா? ஒன்று, வாங்கு சத்தம் நன்றாக கேட்கிறது, அருகிலேயே பள்ளிவாசல் உள்ளது, ஆனால் பெண்களுக்கு ஜமாத்து கிடையாது, அனுமதிக்கிறது இல்லை. இப்பொழுது பெண்கள் எப்படி தொழுவது? பாங்கு இக்காமத்து இரண்டும் வேண்டுமா அல்லது இக்காமத்து மட்டும் போதுமா என்று கேட்குறாங்க. அப்போ தொழுகையை பொறுத்த வரைக்கும் அதுக்கு பாங்கும் உண்டு, இது கடமையான அஞ்சு வேலை துளைக்கு, எல்லா துளைக்கும் கிடையாது, பெருநாள் துளை கூட கிடையாது. ஐந்து வேலை கடமையான துளைக்கு மட்டும் என்ன இருக்குன்னு கேட்டால் பாங்கும் அவசியம், இக்காமத்து அவசியம். இந்த பாங்கு இக்காமத்து எதுக்கு என்று நம்ம அறிவுபூர்வமாக சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், அழைக்கிறதுக்கு தானே பாங்கு. பாங்குன்னா என்னர்த்தம், ஹையால் அசலா, எல்லோரும் வாங்க தொழுகைக்கு, ஹையால் அல்ஃபலா, வெற்றிக்கு வாங்கன்னு அழைக்கிறோம். அழைக்கிறதுக்கு தான் பாங்கு சொல்லப்படுகிறது. ஒரு தனியாக ஒருவன் தொழும்போது யாரை அழைக்க போகிறான்? லாஜிக்காக சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், ஜமாத்தில் பள்ளிவாசலில் தொழுகிறது அழைக்கணும், ஏன்னாட்டால் எல்லோரும் வந்த பிறகு தான் தொழுகை நடத்த போகிறோம். அதில் பாங்கு சொல்வதற்கு ஒரு ரீசன் நமக்கு விளங்குது. இப்போ தொழுகை முடிஞ்சு போச்சு, நான் வீட்டில் தொழுக போகிறேன், இப்போ நான் பாங்கு சொல்லணுமா அல்ல இக்காமத்து தான் சொல்லணுமா என்று கேட்டால், நான் யாரையும் அழைக்கலை, நான் தான் தொழ போகிறேன், அப்போ ஏன் ஐயாவில் சலான்னு ஏன் நம்ம கூப்பிடணும் அப்படி நினைத்து பார்த்தோம் என்று சொன்னால் தேவை இல்லைங்கிற மாதிரி கருத்து வரும் இல்லையா. ஆனால் இப்படி சிந்தித்து பார்த்து இருப்பதை விட நேரடியான ஆதாரங்கள் அடிப்படையில் முடிவு செய்யணும். நேரடியான ஆதாரம் என்னென்று கேட்டால், அதாவது நசையில் ஒரு ஹதீஸ் இருக்கிற நசை குபராவில் வருது. என்ன வருதுன்னு சொன்னால், யஜிபு ரப்புக மின் ராயி கணமின், ஒரு ஆடு மேய்ப்பவனை பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான். அவன் எங்கே ஆடு மேய்க்கிறான்னு சொன்னால், மலை உச்சியில் போய் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். அவன் என்ன செய்கிறான்னு கேட்டால், அவன் தொழுகைக்கு பாங்கு சொல்லி தொழுகிறான். யோ அதுனுடைய சலாத்தி, தொழுகைக்கு பாங்கு சொல்லுகிறான், அப்புறமேல ஒய் சல்லி தொழவும் செய்கிறான். அவனை பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்படுறான்னு வருது. அப்போ அவன் ஒருத்த மட்டும்தானே இருக்கிறான், இருக்கிறது மலை உச்சியில், அவர் பாங்கு சொல்கிறது யாரையும் கூப்பிடுவதற்கு இல்லை, கூப்பிட்டாலும் யார் வரப்போகிறதும் இல்லை, அவன் தொழுகிறதுக்கு தான் செய்ய போகிறான். அவன் தொழுவான் என்று அல்லாஹ் சொல்லாமல், ரசூலுல்லாஹ் சொல்லாமல் எப்படி செய்கிறாங்கன்னு கேட்டால், யோ அதீனுல் சலாத்தி ஒய் சல்லி, அவன் வந்து தொழுகைக்கு பாங்கு சொல்லி என்ன செய்கிறான், தொழுகிறான். பாங்கு சொல்லி தொழுகிறான் அந்த அடியானை பார்த்து அல்லாஹ் என்ன செய்கிறான், சந்தோஷப்பட்டு மலக்குமார்கள்ட்ட சொல்லுவானான். எப்படி சொல்லுவானா, ஒன்று இல அபதி, என் அடியானை பாருங்கள், ஹாதா இவன் யோ அதினோ, பாங்கும் சொல்கிறான், ஒய் யுக்கையுமுலி சலாத்தி, தொழுகைக்கு இக்காமத்தும் சொல்கிறான், யகாஃபு மின்னி, அவன் எனக்கு பயப்படுகிறான், அது கஃபர்துலி அபுதி, என் அடியானை மன்னித்து விட்டேன், ஓ அதுகல் துஹு ஜன்னத்தி, அவனை என் சொர்க்கத்தில் நான் சேர்த்து விட்டேன் என்று அல்லாஹ் மலக்குகள்கிட்ட சொல்லுவான். இதில் என்ன விளங்குது, ஒத்த மனுஷனாயிருந்தாலும் அவன் மட்டும்தான் தொழுகிறான் என்று இருந்தாலும் என்ன செய்யணும், தொழுகை என்றால் பாங்கு அவசியம், இக்காமத்து அவசியம். இதில் அப்படி தானே வருது, இவன் பாங்கும் சொல்லுவான், இக்காமத்தும் சொல்லுவான். அப்படிங்கிறதுனால வந்து இந்த பாங்கு சொல்லுதலுக்கு தத்துவத்தை நம்ம பார்க்காம, அதனுடைய அர்த்தத்தையும் பார்க்காம, அல்லாஹ்வுடைய ரசூல் எதுக்கெல்லாம் சொல்ல சொன்னாங்களோ அதை சொல்லிட வேண்டியதானே. ஜமாத்துக்கு சொல்ல சொன்னாங்க ஓகே, தனியாக காட்டில் உட்காந்துட்டு யாரும் வராத இடத்துல இருந்து ஒருத்தர் தொழுதா கூட அவன் பாங்கும் சொல்கிறான், இக்காமத்தும் சொல்கிறான் என்று அல்லாஹ் சந்தோஷப்பட்டு பாராட்டி மலக்குகள்கிட்ட பேசி சொர்க்கத்தை கொடுப்பேன் என்று சொல்வானேயானால், இந்த முறையில் தான் தொழணும்னு அர்த்தமாகுதா இல்லையா? அந்த அடிப்படையில் தான் நம்ம என்ன செய்யணும், தனியாக தொழுதாலும் செய்யணும். நான் பாங்கு கேட்டுருச்சுன்னு சொன்னால் நமக்காக சொல்லிட்டாங்க, பாங்கு சொல்லிடுச்சுன்னா என்னாச்சு, லேட்டாக ஒருத்தர் வருவார் பள்ளிவாசலுக்கு, தொழுகை முடிஞ்சிடும், யாரோ இவரோட சேர்ந்து தொழுங்கன்னு ரசூலா சொல்லுவாங்க. சேர்ந்து தொழுங்கன்னு சொல்லும் பொழுது நீ பாங்கும் இக்காமத்தும் சொல்லி தொழுன்னு சொல்ல மாட்டாங்க, ஏற்கனவே சொல்லியாச்சு. அந்த பாங்கு சொத்துவத்துக்கு உட்பட்ட பகுதியில் இருப்பாரையானால், ஒரு தடவை சொன்ன அந்த பாங்கே போதுமானதுன்னு சொல்லி அவர் தொழுதிருக்கிறார். அது பாங்கு சத்தம் கேட்காத இடமாக இருந்தால் என்ன செய்யணும், பாங்கு சொல்லணும், இக்காமத்தை எல்லாத்துக்கும் சொல்லணும், இக்காமத்தை கேட்கறதுக்காக இல்லை. அந்த மாதிரி ஒரு பேரில் வந்து அவங்க பாங்கு இக்காமத்து சொல்லி தொழுது கொள்ள, பாங்கு கேட்டிருந்தால் இக்காமத்து மட்டும் சொல்லட்டும், பாங்கு கேட்காமல் இருப்பார்களே ஆனால் பாங்கையும் சொல்லணும், இக்காமத்தும் சொல்லணும். ஜமாத்தை எதிர்பார்த்தா தான் சொல்லணுங்கிறது கிடையாது. ஜமாத்தே வராட்டா கூட, ஜமாத்தை எதிர்பார்க்காத்தா கூட, சிங்கிளாக தொழுதா கூட அதை சொல்லணும் என்பதை இந்த ஹதீஸ்லேருந்து என்ன செய்யலாம், விலகி கொள்ளலாம்.